ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்த யூனிவர்சிட்டி விலாக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் ரொம்ப நாளாக யூனிவர்சிட்டி விலாக் எடுக்கணும்னு பார்க்குறேன், பட் ஆனால் கிளைமேட் -20 -15 போயிட்டுருக்கு, ஸோ எடுக்கவே முடியல. சரி, அதான் இன்னைக்கு எப்படி நாள் எடுத்துடலான்னு வந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் -5, ஸோ இந்த இதில் எப்படின்னா விலாக் எடுத்துலான்னு வந்துருக்கேன். எங்கள் காலேஜ் நேம் சைபர் இன்ஸ்டியூட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து ரஷ்யன் பீப்புள்ஸ் தான். ரஷ்யாவை சுற்றி இருக்க கண்ட்ரிஸ், ரஷ்யாவிலேருந்து இங்கே பக்கத்தில் இருக்க உஸ்பெகிஸ்தான், கிரிமியா, இங்கேருந்துலாம் படிக்கிறாங்க நிறைய பேர். அது இல்லாமல் நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறோம். இந்தியா, பங்களாதேஷ், ஆப்பிரிக்கா இங்கேருந்துலாம் வர பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. ஓகே, காலேஜுக்குள்ள என்ட்ரு ஆன உடனே இந்த பில்டிங் தான் பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1888 கட்டினது. இதுதான் அந்த டைமில் காலேஜாக இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் நிறைய பில்டிங் கட்டி ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடந்து போகிற வழி இப்படி தான் இருக்கும். கேம்பஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த விண்டர்ன்றதுனால இதோ சின்னதாக போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வழியில் தான், இந்த வழியில், இந்த பணியில் தான் நாங்கள் நடந்து ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் போவோம். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸில் உட்காந்துட்ருப்போம், டீச்சர்ஸ் தான் நம்ம கிளாஸ் தேடி வருவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தான் டீச்சர் தேடி போகணும். முன்னாடி ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, இதுதான் அனடமி டிபார்ட்மெண்ட். நான் இப்போ வந்து நான் 5th இயர் படிக்கிறேன். ஃபஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா அனடமி சப்ஜெக்ட், அப்புறம் ரஷ்யன் லாங்குவேஜ் தான் அதிகமாக நடக்கும். அதில் எல்லா கிளாஸஸுமே இங்கே தான் நடக்கும். ஸோ எப்பவுமே ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஏன்னா கிளாஸஸ் காலில் நடக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரஷ்யன் கிளாஸ் நடக்கும். ஸோ நாங்கள் இங்கே தான் டைமே ஸ்பெண்ட் பண்ணுவோம். பில்டிங்குள்ளே என்டர் ஆன உடனே வெண்டிங் மிஷின் இருக்குது. ஃபஸ்ட் இதுனா வயரை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ப்ரோபுஸ்க்குன்னு ஒரு கார்டு இருக்கும், அந்த கார்டு வச்சா தான் நம்மளுக்கு டோர் ஓப்பன் ஆகும், கிளாஸ் உள்ளே போக முடியும். இது அனாட்டமி பில்டிங் உள்ளே இருக்க டிசெக்ஷன் ஹால். இங்கே வந்து நம்மளுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது போன்ஸ் ஸ்பெசிமென்லாம் வாங்கி படிக்கணும்னா வாங்கி படிச்சுக்கலாம். இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் சொல்லுவாங்க. இங்கே தான் எங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் பயாலஜி கிளாஸ் நடக்கும். எல்லா பில்டிங்கும் உள்ளே போய் காமிச்சா சிம்லராக தான் இருக்கும். ஸோ அப்படியே நான் வெளியில் மட்டும் காமிச்சிட்டு போகிறேன். இது வந்து எங்கள் காலேஜுக்குள்ளே இருக்கிற ஒரு குட்டி கஃபே. இதுதான் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்பாட். இப்போ என்ன இருக்கோ அதை இது கிளாஸ்லாம் முடிச்சுட்டு பசங்கும் போதெல்லாம் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சி தின்னாதான் நானும் முன்னேறோம். அதை செய்ய பாருங்க. நாங்கள் வந்தது அந்த டைம், ஸோ இங்கே யாருமே இல்லை. இதே பீக் டைமில் வந்தீங்கன்னா உட்காரத்துக்கூட இடம் இல்லாமல் ஃபுல்லாக இருக்கும். சொல்லுவாங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா எங்கள் யூனிவர்சிட்டியில் எல்லா ரிசர்ச்சும் நடக்கும். இதுதான் எங்கள் காலேஜோடைய தீன்ஸ் ஆஃபீஸ். இங்கே தான் பார்த்தீங்கன்னா எதனா கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை கிளாஸ்க்கெலாம் லீவ் போட்டால் எதனா பர்மிஷன் லெட்டர் வாங்கினா தான் கிளாஸுக்கு போக முடியும். இருக்கட்டும். இதுதான் எங்கள் யூனிவர்சிட்டியுடைய மெயின் பில்டிங். எங்கள் யூனிவர்சிட்டி வெப்சைட் வந்தாலே இந்த பில்டிங் தான் காமிச்சிருப்பாங்க. டாம்ஸ் கூடிய பெரிய ஹாஸ்பிட்டலே இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த பில்டிங்கில் தான் மோஸ்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், சர்ஜரி, பீடியாட்ரி, கைனகாலஜி, ரேடியாலஜின்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இந்த பில்டிங்கில் தான் இருக்குது. இதுதான் மெயின் பில்டிங் என்ட்ரன்ஸ். என்டர் ஆன உடனே செக்யூரிட்டி உட்காந்துட்டு இருக்காங்களே, அவங்ககிட்ட போயிட்டு நம்ம அந்த ப்ரோபஸ் கார்டு வச்சா தான் உள்ளே என்டர் ஆக முடியும். இதுதான் எங்கள் காலேஜுடைய அவுட் பேஷன் டிபார்ட்மெண்ட். இங்கே தான் வந்து வெயிட் பண்ணிவிட்டு டோக்கன் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு தான் டாக்டர் பார்க்க போவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் சர்ஜரி, அதுக்கப்புறம் இன்டர்னல் மெடிசன் டிபார்ட்மெண்ட், தேர்ட் ஃப்ளோர் கைனகாலஜி யூரலஜி டிபார்ட்மெண்ட். அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகணும். இங்கே காலேஜில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் வெண்டிங் மிஷின் அதிகமாக பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளினிக்ஸ், அல்ட்ராசவுண்ட், சிடி,
இந்த ஊருடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் பார்த்து பார்த்து வச்சுருப்பாங்க. அவ்வளோ கீழே நீங்கள் ஒரு மண் கூட பார்க்க முடியாது. இதுதான் மின் பில்டிங் கேன்டீன். இதுதான் லெபரேட்டரி பில்டிங். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாக் இருக்குது, ஏ பிளாக் பி பிளாக்னு. ஏ பிளாக்கில் இன்டர்நேஷனல் ஆஃபீஸ் லைப்ரரிலாம் இருக்குது, பி பிளாக்கில் லெக்சரல் அண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. எந்த பில்டிங்குள்ளே என்ட்ரானாலும் இந்த ஜெர்கின் கொடுக்குற இடம் இருக்கும், அது எல்லா வழியிலும் சொல்லிட்டு தான் வரேன் அப்படின்னு சவுண்டு போட்டுக்கலாம். இதுதான் லைப்ரரி. லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான புக்கை வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் சிஸ்டம் இருக்கும், நம்ம ஆன்லைனில் எதனா தேடி படிக்கணும்னா கூட தேடி படிச்சுக்கலாம். காலேஜ் உள்ள என்ட்ரானே இங்கே பிளாஸ்டிக் கவர் இருக்கும், பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு தான் கிளாஸ்க்குள்ளே போகணும். இதுதான் எங்கள் கிளாஸ் ரூம். பிரேக் டைம் தான், ஆனால் வீடியோ எடுக்கிறதுனால எல்லாரும் படிக்கிறாங்க. யூஸ்வலாக ஒரு குரூப்பில் வந்து 15 பேர் இருப்பாங்க. இப்போ இன்கேஸ் சப்போஸ் ஒரு சில கிளாஸில் வந்து கம்பைன் கிளாஸ் நடக்கும், ஸோ ரெண்டு மூணு குரூப் ஒன்றா சேரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பெரிய கிளாஸ் ரூமில் கிளாஸ் நடக்கும். அதுக்கப்புறம் லெக்சரர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நின்றுட்டு எந்த ஸ்லைட் நடத்துகிறாங்களோ அந்த ஸ்லைடை டிவியில் போட்டு காமிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து போர்டில் மார்க் பண்ணுவாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதில் புரியலைன்னா அதை வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே போர்டில் பண்ணுவாங்க. என்னால் முடிஞ்ச வரையும் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். டிபார்ட்மெண்ட் உள்ளலாம் போக முடியல, ஏன்னா ஒயிட் கோட் இல்லைன்னா உள்ளால பண்ண மாட்டாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.